எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்இஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாம் அண்ட் டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 2க்கான காணொளி. முதல் கேள்வி: ராஜபுத்திர குலங்கள் எத்தனை இருந்தன? 36. இந்தியாவில் முதல் இஸ்லாமிய பேரரசை உருவாக்கியவர் யார்? முகமது கோரி. டெல்லியின் முதல் சுல்தான் யார்? குத்புதீன் ஐபக். பாலவம்சத்தின் மிகச்சிறந்த வலிமை மிக்க அரசர் முதலாம் மகிபாலர். சௌகான் வம்சத்தை தோற்றுவித்தவர் டேஸ் ஆவார் சிம்மராஜ். சௌகான்களின் தலைநகர் சாகம்பரி. இறைதூதர் முகமது நபி தோற்றுவித்த சமயம் இஸ்லாம். பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யார்? விஜயாலயன். கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யார்? கடுங்கோன். கீழ்காண்பனவற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிகச்சிறிய அலகு எது? ஊர். விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார்? விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் ஆதி ராஜேந்திரன். சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம்? தஞ்சாவூர், தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம். எந்த இந்திய பகுதிக்கு மார்கோபோலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார்? சோழமண்டலம். திருஞான சம்பந்தரால் சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றப்பட்டவர் பனிரெண்டுக்கு தஞ்சாவூர், 13க்கு நான் தவற சொல்லிட்டேன். எந்த இந்திய பகுதிக்கு மார்கோபோலோ 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார்? பாண்டிய நாடு. 14வது கேள்வி: திருஞான சம்பந்தரால் சமண மதத்திலிருந்து சைவத்திற்கு மாற்றப்பட்டவர் ஹரிகேசரி. சோழ மன்னர்களின் மிகுதியாக பற்று கொண்டிருந்தது சைவ சமயம். பாண்டியர்களின் தலைநகர் மதுரை. பாண்டியர் காலத்து கடல்சார் வணிகம் பற்றி புகழ்ந்துள்ளவர் மார்கோபோலோ. மார்கோபோலோ டேஸிலிருந்து இந்தியாவிற்கு வந்தார் வெனிஸ். டேஸ் தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோவிலை நிர்மாணித்தார் முதலாம் ராஜராஜன். டேஸ் வேதக்கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார் முதலாம் ராஜேந்திரன். காயல்பட்டினம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தூத்துக்குடி. முதலாம் பராந்தகனால் தோற்கடிக்கப்பட்ட பாண்டிய அரசன் இரண்டாம் ராஜசிம்மன்
சோழப்பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற அரசர். சோழப்பேரரசின் மாபெரும் வல்லமை பெற்ற பேரரசர் முதலாம் ராஜராஜன். கங்கை கொண்டான் என பெயர் பெற்றவர் முதலாம் ராஜேந்திரன். கங்கை கொண்டான் என பெயர் பெற்றவர் முதலாம் ராஜேந்திரன். புகழ்பெற்ற மீனாட்சி அம்மன் கோவில் எங்கு உள்ளது? மதுரை. வீர சோமேஸ்வரரை சுந்தரபாண்டியன் டேஸ் என்ற இடத்தில் நடந்த போரில் தோற்கடித்தார். கண்ணனூர். டேஸ் மாம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார். குத்புதீன் ஐபக். குத்புதீன் தனது தலைநகரை டேஸிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். இதுக்கு சரியான விடை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். டேஸ் குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார். இல்துமிஸ். டெல்லிக்கு அருகே துக்ளகாபாத் நகருக்கான அடிக்கலை நாட்டியவர். கியாசுதீன். மம்லுக் என்ற அராபிய வார்த்தையின் பொருள். அடிமை. இபன் பதூதா டேஸ் நாட்டு பயணி. மொராக்கோ நாட்டு பயணி இபன் பதூதா. வெனிஸ் நகர பயணி மார்கோ போலோ. தைமூர் இந்தியாவின் மீது படையெடுத்த ஆண்டு 1398. சையத் வம்சத்தை தோற்றுவித்தவர் கிசிர்கான். முதல் பாணிபட் போர் நடைபெற்ற ஆண்டு 1526. சரியான இணையை தேர்வு செய்க. காகாத்தியர் வாராங்கல். துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் கியாசுதீன் துக்ளக். புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை டேஸ் ஆதரித்தார். பால்பன். டெல்லியில் உள்ள குவத் உல் இஸ்லாம் மசூதியை டேஸ் கட்டினார். குத்புதீன் ஐபக். முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து டேஸுக்கு மாற்றினார். தேவகிரி. இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் டேஸ் ஆட்சியின் போது ஏற்பட்டது. இல்துமிஸ். அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல்லை நாட்டியவர் குத்புதீன் ஐபக். குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபக். கில்ஜி வம்சத்தின் முதல் அரசர் ஜலாலுத்தீன் கில்ஜி. இப்ராஹிம் லோடி டேஸ் என்பவரின் மகன் ஆவார். சிக்கந்தர் லோடி. முகமது பின் துக்ளக் தேவகிரியின் பெயரை டேஸ் என மாற்றினார். தௌலதாபாத். நைஃப் டேஸால் உருவானது. நிக்கல் மற்றும் ஃபெரஸ். நிலநடுக்கம் மற்றும் எரிமலை வெடிப்பு டேஸ் விளிம்பின் அருகில் ஏற்படுகின்றது. தட்டுகள். நிலநடுக்கத்தின் ஆற்றல் செறிவின் அளவினை டேஸ் மூலம் அளக்கலாம். ரிக்டர் அளவுகோல். நிலநடுக்கமாவே ரிக்டர் அளவுகோல். பாறை குழம்பு வெளியேறும் குறுகலான பிளவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது.
எரிமலை துளை, எரிமலை துளை. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் கான்ஸ்டபிள் அண்ட் எஸ்ஐ எக்ஸாம் 7th சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 2 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் புதிய காணொலிகளுக்கு தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு தொடர்ந்து இணைந்தே இருங்கள். நன்றி.